أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை வாரந்தோறும் புதன்கிழமைகளில் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை ஒவ்வொன்றாக காண்போம். அதில் முதலாவதாக கன்னியாகுமரியை சார்ந்த அஃப்னா என்கிற சகோதரி கேட்குறாங்க, இஸ்லாத்தை புறக்கணித்தவருடைய நிலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அது ஒரு வாழ்வியல் நெறியாக இறைவன் நமக்கு அருளியிருக்கிற ஒரு மார்க்கம். இதை கடைப்பிடிப்பது தொடர்பாக மார்க்கம் நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதல்களில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது இல்லை. நாம் இந்த மார்க்கத்தை மறுமை வெற்றிய நாடி இறைவனை நாம் உண்மையில் நம்பியிருந்தவர்களாக இருந்தால் நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் அதை நம்பிக்கை கொண்டு கடைபிடிக்க போகிறோம். இல்லை அப்படின்னு சொன்னால் இதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும், இதை கடைபிடிக்கலைன்னா இறைவனுக்கு ஒரு நட்டம் என்கிற மாதிரியான சூழல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ அதன் அடிப்படையில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிற போது சூரத்துல் பக்கராவில் 256வது வசனம் நீங்கள் பார்க்கலாம், லா இக்ரா ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்தவித நிர்பந்தமும் இல்லை. கது தபையனர் ருசுதி மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி என்பது தெளிவாகிவிட்டது. ஹொமை யக்ஃபுர் பித்தாகூத், எனவே யார் வந்து சைத்தான்களை மறுத்து வயுமினு பில்லா அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார்களோ, ஃபக்கதிஸ்தம் சக பில் உருவத்தில் உஸ்தா, அவர்கள் உறுதியான ஒரு கயிற்றை பிடித்தவர்கள். லன்ஃபிசாமலஹா, அது அற்றுப்போகாத உறுதியான ஒரு கயிறு. வல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் செவியிருக்கக்கூடியவன் நன்கறிந்தவன் என்று சொல்கிற அந்த வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதில் எந்தவித நிர்பந்தமும் இல்லை. ஒருத்தர் புறக்கணிக்கிறார் என்பதனால் அவருக்கு ஒரு உலகத்திலேயே நாம் அவரிடத்தில் கடுமை காட்ட வேண்டும் என்கிற மாதிரியான அடிப்படைகள் இல்லாமல் அல்லாஹ் இந்த ஆப்ஷனையே அவங்களுக்கு கொடுக்குறான். நாம் மற்ற வசனங்களில் கூட பார்க்கலாம். 18வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து இந்த உண்மை வந்திருக்கிறது. ஃபமன் ஷா ஃபல் யுமின், எனவே யார் விரும்புகிறாரோ அவர் இதை நம்பிக்கை கொள்ளட்டும். வமன் ஷா ஃபல் யக்ஃபுர், யார் இதை விரும்புகிறாரோ அவர் மறுத்து விடட்டும். அவர்களுடைய அல்லாஹுவிடமிருந்து இந்த நேரிய வழி, இந்த சத்தியம், இந்த உண்மை என்பது வந்திருக்கிறது. அதை விரும்பியவர்கள் ஏற்கலாம், விரும்பியவர்கள் மறுத்தும் விடலாம் என்கிற அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமையை இஸ்லாம் கொடுத்து அதை தேர்ந்தெடுப்பதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படியானவர்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது. இன்னா அத்ததுனா லில்லாலிமீன நாரன், அந்த அநியாயக்காரர்களுக்காகத்தான் அல்லாஹ் வந்து நரகத்தை தயாரித்திருக்கிறான் என்று சொல்கிற வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படியான அடிப்படைகளை திருமறை குர்ஆன் முழுக்க நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிற போதே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக அல்லாஹ் வழிகாட்டி இந்த நேரிய வழியை கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான பொறுப்பை அளித்திருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட யாரையும் நிர்பந்தப்படுத்திவிட முடியாது என்கிறத இறைவன் திருமறையில சொல்வதை நாம பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிற போது 10வது அத்தியாயத்தில் 99வது வசனத்தை நீங்க பார்க்கலாம், வலவுசா ரப்புக்க, உமது இறைவன் நாடி இருந்தால் ஆமன மன்ஃபில் அல், பூமியில் இருக்கிற அத்தனை பேருமே நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். குல்லுகும் ஜமியா, அத்தனை பேருமே ஏக இறைவனை ஏற்றிருப்பார்கள். அஃப அந்த துக்ரிஹு நாச ஹத்தா தகுனு முஃமினீன, அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆவதற்காக நீங்கள் அவர்களை கட்டாயப்படுத்துகிறீர்களா, நீங்க வந்து நிர்பந்தப்படுத்த முடியுமா என்று இறைவன் கேட்கிற அந்த கேள்வியின் மூலமே நமக்கு தெரிகிறது. அப்ப அல்லாஹனுடைய தூதருடைய பொறுப்பு என்பது நாம் இன்னும் பல வசனங்களையும் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர், நீங்களெல்லாம் அறிவுரை கூறுபவர் தான், அறிவுரை சொல்லுங்கள்.
லஸ்த அலைஹிம் பி முசைத்திர், நீங்கள் அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவரும் கிடையாது. யார் வந்து இல்லாமன் தவல்லா வகஃபர், யார் புறக்கணித்து மறுக்கிறார்களோ, அதிபுல்லாஹுல் அதாபுல் அக்பர், அல்லாஹ் பெரிய வேதனையில அவர்களை மறுமையில் அவர்களை தண்டிப்பான், பார்த்து கொள்வான் என்று அல்லாஹ் வந்து சொல்லி, இப்ப அல்லாஹனுடைய தூதருக்கு இதுல எந்தவித ஒரு நிர்பந்தம் இல்லை, அவங்க நிர்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லுவது எடுத்து சொல்லுவது மட்டும்தான் அவர்களுடைய பணி என்று 88வது அத்தியாயத்தினுடைய 21-லிருந்து 24 வசனங்கள் வரைக்கும் நமக்கு சொல்லித்தருவதை பார்க்கிறோம். இப்படி எண்ணற்ற பல வசனங்கள் இதை நமக்கு தெளிவுபடுத்துது. அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மக்களோடு மாற்று கொள்கையை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்று அதை புறக்கணித்தவர்களும் கூட இருக்கிறாங்க. இந்த கேள்வி எதன் அடிப்படையில் கேட்கப்படுகிறது அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்று நிராகரிக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்காமலும் நிராகரித்து இருக்கிறாங்களே, இவங்களுடைய நிலை என்ன என்கிற கோணத்தில் கேட்கிறாங்க. அப்ப நம்ம இருவரையும் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே யார் எதிர்த்து வருகிறார்களோ, இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிற விதமாக, மக்காவில் அவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாவன போது கூட அல்லாஹனுடைய தூதர் எதிர்க்கலை. நபியவர்களை மக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட போதும் கூட சொந்த மண்ணை விட்டு இடம்பெயர்ந்து தான் வர்றாங்க. மதினாவில் இருந்தும் கூட நபியவர்களை ரொம்ப ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள். அவர்கள் அந்த இடத்திலையும் அல்லாஹனுடைய தூதர் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்கான வேலைகளை அங்கு ஆயுதம் ஏந்தி பல்வேறு விதமான உளவாளிகள் அனுப்பி தொடர்ச்சியாக நபியவர்கள் அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கணும், அவர்களை கொலை செய்யணும் என்கிற முயற்சிக்கு அவர்கள் உண்ணானார்கள். எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை அல்லாஹனுடைய தூதருடைய அந்த மதினா வாழ்க்கையினுடைய துவக்க காலம் என்பது முழுக்க முழுக்க நெருக்கடிக்கு உள்ளாக இருந்தது. நபியவர்கள் அச்சத்திலேயே எப்போது வேண்டுமானாலும் போர் ஏற்படலாம் என்கிற மாதிரியான சூழல்ல எதிரிகள் இருக்கிறாங்க. அப்போதுதான் அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அதை எதிர்க்கவே தொடங்குகிறார்கள் என்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மாற்று கொள்கையை சார்ந்தவர்களை அவங்களோடு ஒரு அவங்க கொள்கை அவர்களுக்கு, நம்முடைய கொள்கை நமக்கு என்கிற போங்களை தான் அல்லாஹனுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க. அதையும் பல வசனங்கள் சொல்கிறது, குழி ஆய்கள் காஃபிரூன், காஃபிர்களே, லா அபுதுமா தாபுதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நான் வணங்குபவனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், வலான ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நான் வணங்குபவனை நீங்கள் வணங்க போகிறது இல்லை, லக்கும் தீனுக்கும் வெளியதீன், உங்கள் மார்க்கும் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கும் எனக்கு என்று அல்லாஹனுடைய தூதர் நின்று கொண்டார்களே ஒழிய, இதில் ஏற்க மறுத்தவர்களோடு அவங்களுக்கு அவங்க ஏற்கலாம் மறுக்கலாம், அதற்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டுருச்சு, அதில் யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது. அப்போ அவங்க புறக்கணித்தவர்கள் தொடர்பாக நாம் அதில் வந்து இந்த விதத்திலையும் ஐயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதில் இவ்வளவு தெளிவாக மார்க்க வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட, இது எதன் அடிப்படையில் கேட்கப்படுதுன்னா, இப்ப இஸ்லாத்தை ஏற்று ஒருவர் புறக்கணிக்கிறார் என்றால் அவர் தண்டனைக்குரிய குற்றவாளி, அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்கிற மாதிரியான சில நபிமொழிகளை வைத்து அப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படைகளை சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி செய்திகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட, இது நாம் இப்ப இவ்வளவு தூரம் வாசித்த இஸ்லாம் என்பது அதுல எந்த நிர்பந்தமும் இல்லை என்கிற அந்த அடிப்படைகளுக்கும், இஸ்லாம் வந்து மற்ற மாற்று கருத்தை உடையவர்களை, அது உங்களுடைய கொள்கை, நீங்க சொல்வதை நான் வணங்கப் போவதில்லை, நான் சொல்லக்கூடிய இறைவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல என்கிற அந்த விஷயங்களை எல்லாம், அடிப்படைகளை எல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக அதை சுட்டி காண்பித்திருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் இதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்கிற அடிப்படையில், அப்ப இந்த அடிப்படைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, இது அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்கிற நிலைக்கு நாம புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடவடிக்கையும் அப்படித்தான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு மறுத்தவர்கள் தொடர்பாக திருமறை வசனங்கள் எப்படி பேசுகிறது என்று நீங்க பார்க்கலாம். 4வது அத்தியாயத்தில் 137வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிற போது, இன்னல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர் முதல்ல நம்பிக்கை கொண்டு, சும்ம கஃபரு பிறகு மறுத்துவிட்டு, சும்ம ஆமனு பிறகு அவர்கள் ஏற்று, சும்ம கஃபரு பிறகும் அவர்கள் ஏற்றதை மறுத்து, சும்மஸ்தாது குஃப்ரன் பிறகு இறை மறுப்பை யார் அதிகரித்துக் கொண்டார்களோ, லம் யக்னுல்லாஹு லி யஃஃபிர லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான், வலா யஹ்திஹும் சபீலா, அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை நேர்வழியில் செலுத்துபவனாகவும் இல்லை என்கிற அந்த வசனம் நமக்கு எதை சொல்லுது, முதல்ல ஒரு இஸ்லாத்தை விட்டு ஒரு அதை புறக்கணித்தாலே அவர் தண்டனைக்குரியவர் என்றால், அப்ப அல்லாஹ் எப்படி அவர் இறை நிராகரிப்பை ஏற்று மீண்டும் எப்படி நம்பிக்கை கொள்வதற்கான அல்லாஹ் வாய்ப்பு வழங்க முடியும்,
அப்போ அல்லாஹ்வே வாய்ப்பு வழங்குறான் ஒரு ஒரு ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டு. அதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வே மறுக்க தொடங்கிவிட்டால் அதை திரும்ப அவங்க நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை வழங்கியிருக்கிறான். பல தடவைகளை கடக்கிற போது தான் அல்லாஹ் அதை மன்னிக்கிற அந்த அடிப்படையை விட்டு அவர்களை விளக்குகிறான் என்கிற நிலையும் கூட நாம் பார்க்குறோம். அப்போ இது மாதிரி எண்ணற்ற பல வசனங்கள் இன்னும் நாம் பார்க்குறோம். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 217வது வசனத்தை இங்கே பார்க்கலாம். ஒமை எர்த்தது மின்கும் அந்தீனி, யார் உங்களில் தனது மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்களோ அவர்கள் யார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிற போது, யார் அப்படி வெளியேறி மரணித்து விடுகிறார்களோ ஃபஹுவ காஃபிர், அவர்கள் தான் ஏக இறைவனை மறுத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவர்கள் குறித்து சொல்கிற போது, ஃபஉலாயிக ஹபித தஅமாலுஹும் ஃபி துன்யா வல் ஆகிரா, அவர்களுடைய நன்மைகள் அந்த நற்காரியங்கள் அந்த செயல்கள் எல்லாமே இவ்வுலகிலேயும் மறுமையிலேயும் அது அழிந்து விட்டது, அது எந்தவித பிரயோஜனமும் படாது, அவர்கள் தான் நரகவாசிகள் என்று இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இதில் மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிற போது அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், அவங்க உலகத்தில் தண்டிக்கப்படணும் என்கிற மாதிரி சொல்லாமல் அவங்க அதிலிருந்து மீளணும், அவங்க அவங்களுக்கு அப்படி இருந்த செய்திருந்தாலும் கூட அவங்கள அல்லாஹ் முதல் தவணையில் மன்னிப்பு வழங்கி பிறகும் அவர்கள் மறுக்கிற போது தான் மன்னிக்கிற அந்த நிலையை அல்லாஹ் வந்து மன்னிப்பு அளிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அத்தகையவர்களுக்கு மறுமையில் தண்டனை இருப்பதாக இறைவன் சொல்வதை தான் நாம் பார்க்க முடிகிறது. இது மாதிரி எண்ணற்ற பல வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனங்கள் சொல்லுகிற கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அதில் அல்லாஹ் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் மறுமையில் அவர்களுக்கான தண்டனை இருக்கிறது, அவர்கள் மறுமையில் இறைவனால் தண்டிக்கப்பட இருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை ஆழமாக சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று அதை அவர் மறுத்துவிட்டாலும் கூட அவர் மறுமையில் இறைவனால் தண்டிக்கப்படுவாரே ஒழிய இந்த உலகத்தில் நாம் அவர்களை தண்டிக்கிறதோ மற்ற விஷயங்கள் அப்படின்ற அடிப்படைகளோ அதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை என்கிற இந்த அடிப்படையை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக, முஸ்லிம்கள் அழகான பொருட்களை பார்க்கிற போது மாஷா அல்லா என்று கூறி வந்தார்கள். ஆனால் சமீப காலங்களில் அதற்கு மாற்றமாக அல்லாஹும பாரிக் என்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கிறதே, இது மார்க் அடிப்படையில் இதில் எதை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறாங்க. முதல்ல நாம் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்கள் நமக்கு வழங்கியிருக்கு. அந்த வகையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வணக்கமாக இறைவனை நினைவு கூறும் விதமாக மறுமை வாழ்க்கைக்காக நல்ல நம்முடைய சிந்தனைகளை ஒழுக்க வாழ்க்கைகளை நாம் மேம்படுத்தி கொள்வதற்காக இறைவன் இது போன்ற பிரார்த்தனைகளை இறைத்தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் அழகான வார்த்தைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாம் ஒரு பொருளை பார்த்து அது நமக்கு நம்மை வியப்பிலாக்குகிறது அல்லது வந்து ஒரு கவரக்கூடிய ஒரு விஷயத்தையோ அல்லது வியப்பு கூறிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ அது மாதிரியான கட்டத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக மாஷா அல்லா என்று சொல்லுகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. திருமறை குர்ஆனிலேயே நாம் பார்க்கிற போது திருமறையினுடைய 18வது அத்தியாயம் 39வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். வலவுலா இது தகல்த்த ஜன்னத்தக்க குல்த்த மாஷா அல்லாஹு லா குவத்தை இல்லாபில்லா. இதில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிற போது, வலவுலா இது தகழ்த்த ஜென்னத்தக்க, உனது தோட்டத்தில் நீ நுழைந்த போது மாசா அல்லாஹு லா குவத்தை இல்லாபில்லாஹ், அல்லாஹ் நாடியதே நடக்கும், அல்லாஹுவின் உதவியின்றி எந்த ஆற்றலும் இல்லை என்று நீ சொல்லியிருக்க வேண்டாமா என்கிற அந்த வசனத்தின் மூலமாக இறைவன் இந்த மாஷா அல்லாஹ் என்று நாம் சொல்லக்கூடிய அடிப்படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தருகிறான். அப்போ நாம் இது போன்ற ஒரு உயர்ந்த ஒரு விஷயங்களை பார்க்கிற போது இந்த மாஷா அல்லாஹ் என்று சொல்கிற பழக்கம் என்பது அது திருமறை காட்டுகிற வழிகாட்டுதல் தான், நாம் அப்படி சொல்லி கொள்ளலாம். இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, அல்லாஹும பாரிக் என்கிற வார்த்தை பிரயோகம் பயன்பாட்டில் இருக்குதே, இறைவாவிற்கு நீ பரக்கத் செய், அபிவிருத்தி ஏற்படுத்து என்று பிரார்த்திக்கிற மாதிரி இப்படி கேட்கப்படுகிறது என்பதை கேட்குறாங்க. சகோதரர் கேட்ட மாதிரியான சில நபிமொழிகளும் இருக்கிறது. அல்லாஹனுடைய தூதர் சொன்ன மாதிரி சுன்னன் இப்னு மாஜாவில் 3509வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதா ரஹதுக்கும் மின் அஹிஹி மா யுஜிபுஹு, உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒன்றை உங்களில் ஒருவர் உங்கள் சகோதரிடத்தில் பார்த்தால் ஃபல் எதோலகு பில் பரக்கா,
நீங்கள் அவருக்கு பரக்கத்திற்காக அபிவிருத்திற்காக அவருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற மாதிரியான அந்த நபிமொழிகளை நாம் பார்க்க முடியுது. இன்னும் அத்தா மாலிக்கில் இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்கள பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை நாம் அடிப்படையில் பார்க்கிற போது அந்த செய்தியில் நமக்கு கண்ணேறு என்கிற ஒரு அடிப்படையை சொல்வதை போன்று அந்த செய்தி அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ மார்க்க அடிப்படையில் திருமறை குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிற அந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் பார்க்கிற போது இந்த கண்ணேறு, கண் திஷ்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த அம்சத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இந்த தொடர்பும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த மார்க்கம் என்பது ஒரு மனிதனால் அவனுடைய ஆற்றல்களால் எதை ஒரு இன்னொரு மனிதனுக்கு செய்ய முடியுமோ, அவனுடைய புற தன்னுடைய அந்த சாதனங்களால் அவனால் எதை நிகழ்த்த முடியுமோ அதைத்தான் நிகழ்த்த முடியும். அதை தாண்டிய நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத மாதிரி கண் திருஷ்டின்றதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் கண்ணால் ஒரு பொருளை அழகாக இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை அழகாக இருக்கிற ஒன்றை அல்லது ஒரு அழகான ஒரு நபரையோ அல்லது உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒருவரை நாம் பார்க்கிற போது அதனால் அல்லது பொறாமையிலேயோ அல்லது வியந்தோ நாம் பார்க்கிற போது இதன் மூலமாக அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்போ அந்த பாதிப்பு ஏற்பட்டுறாமல் இருப்பதற்காக வேண்டி அவருக்காக நீங்கள் பரக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற மாதிரி அந்த செய்தியினுடைய வாசக அமைப்பு அமைந்திருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ இப்படி இருக்கிற இந்த அடிப்படைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிற அந்த வழிகாட்டுதலுக்கும் அது எவ்வளோ ஒரு முரணான ஒன்று என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். ஏன் அப்படின்னா, உங்கள் மார்க்கம் சொல்கிற வழிகாட்டுதலின்படி நாம் பார்க்கிற போது இது போன்ற ஆற்றல்கள் இறைவனுக்கு மட்டும் உரித்தான ஆற்றல்கள், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போது அவன்தான் வளம் எக்குள்ளகு குஃபனாகது, அவனுக்கு நிகரானவர் வேறு யாரும் இருக்க முடியாது, லைசக மிஸ்லிஹி செய்வன், அவனை போன்று வேறு எதுவும் கிடையாது என்று இறைவனுடைய தனித்துவமான ஆற்றல்கள் வேறு எந்த மனிதனுக்கும் அவனுடைய எந்த ஆற்றலும் இருக்காது என்பதை சொல்கிறாங்க. அப்போ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒருவரை பார்ப்பதோ அல்லது ஒரு விஷயத்தை பார்ப்பதோ அதில் பிரமிப்பதோ ஒரு ஆச்சரியப்படுவதோ வியப்படைவதோ இன்னொரு மனிதருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற இந்த கருத்து இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிற இவ்வளவோ பல திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரணானதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படை இஸ்லாத்திற்கு எதிரானது என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது நாம் அதில் வளமையாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயத்தை, வியப்புக்குரிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிற போது அதில் நாம் மாஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை பதத்தை பயன்படுத்துவது மார்க் அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம், மற்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்குறாங்க, ஜஸாகல்லாஹு ஹைரா என்று ஒருவர் சொல்லுகிற போது உதவியை பெற்றவர் அவர் என்ன சொல்ல வேண்டும், பாரக்கல்லாஹு ஃபி என்கிற மாதிரியெல்லாம் சொல்லுகிறார்களே, இது மார்க் அடிப்படையில் சரியா என்கிற கேள்வியை கேட்குறாங்க. பொதுவாக ஒருவர் நமக்கு உதவி செய்கிற போது அவருக்கு நாம் சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இஸ்லாம் இப்படித்தானே, நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுதும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவருக்கு சாந்தியை வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்கிற வழிமுறையை சொல்லித் தருகிறது. அதே மாதிரி ஒருத்தர் தும்புகிற போது நாம் அங்கு அவருக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற மாதிரியான சில பிரார்த்தனைகளை சொல்லணும். ஒவ்வொரு கட்டங்கள்லையும் இப்படியாக தனக்கு உணவு வழங்கிய சகோதரனுக்கு பரக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வது, மணமக்களை வாழ்த்தி பிரார்த்தனை செய்வது என்று இப்படியான பல கட்டங்களில் நாம் இன்னொருவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை மார்க்கம் சொல்லித் தருவதை போன்று நமக்கு உதவி செய்கிற ஒருவருக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த வாசகத்தை நாம் ஜஸாகல்லாஹு ஹைரா என்கிற அந்த வாசகத்தை அல்லாஹனுடைய தூதர் சொல்லித்தர்றாங்க. திருமதியில் 1958 செய்தி நீங்கள் பார்க்கலாம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சுனிய இலைஹி மஅரூஃபுன், தனக்கு ஒரு நல்லது செய்யப்படுகிற போது ஃபகால லி ஃபாயிலிஹி, அதை செய்தவருக்கு ஜஸாகல்லாஹு ஹைரா என்று சொல்வாரோ, ஃபகத் அபலக ஃபிஸனா, அவருக்கு அதன் மூலமாக நிறைவாக புகழ்ந்தவராக அவர் கருதப்படுவார் என்று. அப்போ தனக்கு செய்யப்பட்டிருக்கிற நன்றிக்காக வேண்டி அவருக்கு இவர் பதில் அதே மாதிரி செய்ய முடியாது, அதனால் இறைவன் இவருக்கு வந்து நற்கூலி வழங்கட்டும் என்கிற கருத்தில் அமைந்து இந்த சொல்லை சொல்லணும் என்கிற வழிகாட்டுதலை அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்.
இன்னும் அகமதில் இடம்பெறுகிற செய்தியில் ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த ஒரு ஒட்டகத்தை விலைக்கு வாங்குகிற போது நபி அவர்கள் பேரிச்சம்பளத்தை கொடுத்து அந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி கொள்கிறாங்க. அப்போ அந்த கிராமவாசி சொல்கிறார், அல்லாஹனுடைய தூதரை பார்த்து ஃபகால ஜஸாக் அல்லாஹு ஹைரா என்று சொல்லுகிற போது அல்லாஹனுடைய தூதர் அதை அங்கீகரிக்கிறார்கள் என்கிற செய்தியும் பார்க்குறோம். அப்போ இது நபிமொழியில் இடம்பெறுது. இப்போ இதற்கு மாற்றாக ஜஸாக் அல்லாஹு ஹைரா என்று உதவி பெற்றவர் உதவி செய்தவரை பார்த்து சொல்ல நேரிடுகிற போது உதவி செய்தவர் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்பதுதான் கேள்வி. ஏன்னா இன்றைக்கி வளமையில் பார்க்குறோம், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்ன்றாங்க, வ ஐயாக்க என்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதே மாதிரி ஜஸாகுமுல்லா பி மிஸ்லிக்க என்று சொல்கிறாங்க, அஹ்சன் அல்லாஹு இலைக்க என்று சொல்கிறாங்க, இப்படி இது மாதிரியான நிறைய வாசகங்களை சொல்கிறாங்க. ஆனால் இப்படி நாம் ஒரு வாசகத்தை சொல்லுவதாக இருந்தால் அது மார்க்கம் தான் நமக்கு காட்டித்தரணும். ஏன்னா நாம் நீங்கள் நாம் சொல்ல வேண்டிய அந்த வாசகத்தை நமக்கு சொல்லி தந்திருப்பது வகையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அதே மாதிரி நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றிருந்தால் அதையும் யார் தான் சொல்லியிருக்கணும், அதை வகை மூலமாகத்தான் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கணும், அப்படித்தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம தும்மல் தும்முகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்றால் அதற்கு பதில் மொழி சொல்லணும், அதற்கு அவருக்கு தும்மி அவர் பதில் சொல்லணும் என்கிற மாதிரி ஒரு அமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் இப்படியா சலாம் அலைக்கும் நாம் அவருக்கு சாந்தியை வேண்டணும்னா அவர் வாலைக்கும் சலாம்னு சொல்கிறாருனா திரும்ப நம்ம அவருக்கு திரும்ப திரும்ப இப்படியே போய்கொண்டேவா இருக்க முடியும், அப்படி கிடையாது. அப்போ ஒரு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முறையை அல்லாஹனுடைய தூதர் நமக்கு வகுத்து தந்திருக்கிற போது அந்த முறையில் தான் நம்முடைய அந்த வார்த்தை அமைப்புகளை, ஏன்னா அது மார்க்கம் என்கிற பெயரில் இறைவனிடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் செய்கிற போது அப்போ அதில் நாம் கூடுதல் கவனமாக அதில் பயன்படுத்துகிற வார்த்தை அது வகையில் உள்ளதா, நமக்கு வழிகாட்டப்பட்டதா, நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறதா என்கிற விஷயங்களை நாம் பார்த்துக்கொள்ளணும். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம நபிமொழிகளை பார்க்கிற போது அல்லாஹனுடைய தூதர் இந்த ஜஸாக்கல்லா என்பதற்கு ஏதாவது மறுமொழி சொல்லியிருக்கிறார்களா, பதில் சொல்லியிருக்கிறார்களா என்கிற விஷயத்தை நாம் பார்க்கிற போது அதில் நாம் சுனன் குப்ரா நசாய் நசாய் இமாம் அவர்களுக்குரிய சுனன் குப்ராவில் இடம்பெறுகிற 870வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியில் பார்க்குறோம், அல்லாஹனுடைய தூதர் இது பெரிய நீண்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது அனஸ் பின் மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவுப் பொருட்கள் மக்களுக்கு பங்கீடு செய்கிற போது அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட தலைவர்களில் ஒருவராக இருக்கிற உசைத் பின் ஹுலைர் அவங்களுக்கு அல்லாஹனுடைய தூதரிடத்தில் அவர் வரார். வந்தபோது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அன்சாரி தோழர்கள் பனு துஃப்ரு கோத்திரத்தை சார்ந்த அவங்க வந்து அவங்கள பற்றியான வறுமையை பற்றியும் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உசைத்தே நம்முடைய கையில் இருக்கிற விருந்தவை எல்லாமே இப்போ கொடுக்கப்பட்டுருச்சு, ஏதாவது பொருள் இருந்ததாக நீங்கள் சொன்னால் எனக்கு நினைவு, ஏதாவது பொருள் வருவதை போன்று இருந்தால் நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் எனக்கு நினைவுபடுத்துங்க, இப்போ கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்பதை நபி அவங்க சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ஹைபரில் கோதுமை பேருத்தம்பளம் போன்ற உணவுப் பொருட்கள்லாம் வந்தபோது அப்போ நபி அவங்க அதை பங்கு இட்டு கொடுக்கிற போது அதில் இவர்களுக்கும் அந்த வீட்டாருக்கும் அந்த முன்னாடியே கோரியவர்களுக்கும் நபி அவர்கள் பங்கிட்டு தர்றாங்க. தருகிற போது அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜஸாக்கல்லாஹு ஐ நபி அல்லாஹ் ஹைரா என்று அல்லாஹனுடைய தூதரை பார்த்து ஜஸாகல்லா என்கிற அந்த பிரார்த்தனையை அவங்க சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அன்சாரிகள் தான் அவங்களுக்கு கொடுப்பதற்கு அந்த மக்களுக்கு நினைவுபடுத்தி கொடுப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை இவங்க தான் அந்த மக்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்கிற காரணத்தினால, இந்த நன்மையை செய்ய இவர்கள் உதவினார்கள் என்கிற காரணத்தினால அல்லாஹனுடைய தூதர் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அன்தும் மாசரல் அன்சார் ஃபஜாக்குமுல்லா ஹைரன் என்று அவங்க எல்லாரையும் அன்சாரிகளை அழைத்து ஒட்டுமொத்தமாக அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஸாக் அல்லா என்று சொல்லுகிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அவங்க பண்மையில் இருந்ததுனால பண்மை அமைப்பில் அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை பார்க்குறோம். இப்போ நாம் சொல்வதாக இருந்தால், இப்போ ஒரு சாதாரணமாக நாம் இருவர் இருக்கிறோம், நமக்கு ஒரு உதவி செய்யப்படுகிறது என்றால் ஜஸாக் அல்லா என்று நாம் சொல்வது போதுமானது தான். அந்த செய்தியின் அடிப்படையில் நாம் பார்க்குற அந்த புரிதல், அல்லாஹனுடைய தூதருக்கு ஜஸாக் அல்லா என்று சொல்லப்படுகிற போது நபி அவர்கள் அதை கடந்து அது சம்பந்தமான விவரங்களை, அது மார்க்கத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது, அதுதான் ஒரு சிறந்த ஒரு புகழதல் அவர் வெளிப்படுத்திட்டார் என்கிற விஷயங்களை வழிகாட்டிவிட்டு நகர்ந்துடுறாங்க. ஆனால் எந்த இடத்தில் அவர்களுக்கும் சொல்ல வேண்டும், அவர்களுக்கும் அதில் சம்பந்தம் இருக்கிறது என்கிற மாதிரி தெரிகிறதோ அந்த இடங்களில் நாம் அவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் விரும்புகிற அந்த நேரத்தில் நாம் வேறு மார்க்கம் காட்டித்தராத வார்த்தைகளை சொல்லுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. அப்போ நாம் என்ன சொல்லிக்கொள்ளலாம்,
அதில் ஜஸாக் அல்லா ஹைரா என்று பார்த்து நாம் அப்படி சொல்லிக்கொள்வது இந்த ஹதீஸ் அடிப்படையில் அது ஆகமானதை ஒழிய வேற பாரக்கல்லாஹ் ஃபீக இப்படின்ற மாதிரியான இது போன்ற எண்ணற்ற பல வாசகங்களை நாம் தவிர்த்து கொள்ளணும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக வடசென்னையை சார்ந்த மரியம் என்கிற ஒரு சகோதரி கேட்குறாங்க, ஆன்லைன் மற்றும் நேரடி வியாபாரங்கள் செய்கிற போது ஆன்லைனில் ஒரு விலையும் நேரடியாக செய்கிற போது இன்னொரு விலையும் இருப்பது சரியானதா? அதே மாதிரி அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி விலைகளை கூட்டி குறைத்து விற்பது கூடுமா? உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட அந்த காலங்களில் ஒரு ஹோட்டலை விலை கூடி விற்பனை செய்வதும், அதே மாதிரி நாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட அதிக விலைக்கு விற்கிற மாதிரி இப்படி ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி நேரத்திற்கு தகுந்த மாதிரி விலையை கூட்டி விற்பனை செய்வது கூடுமா என்கிற விஷயத்தை கேட்குறாங்க. பொதுவாக இந்த விலை நிர்ணயம் என்கிற விஷயத்தை பொறுத்தவரை மார்க்கம் அதில் என்ன வழிகாட்டுதலை வழங்குது என்று நாம் பார்க்கிற போது அதில் தடை செய்யப்பட்ட ஒரு முறை இருக்கிறது. அதாவது எந்த மாதிரியான விலை ஏற்றம் என்பது, விலை வித்தியாசம் என்பது அது மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்று பார்க்கிற போது முதல் அடிப்படை என்னென்னா, எது நமக்கு தவணை முறையில் நாம் செய்கிற அந்த வியாபாரத்திற்கும், அதே மாதிரி அதாவது கடனுக்கு நாம் கொடுக்குற அந்த பொருளும், நேரடியாக கொடுக்குற அதாவது உடனடியாக ரெடி கேஷில் கொடுக்குற அந்த பொருளுக்கும் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வு, விலை ஏற்றத்தாழ்வு என்பது அது வட்டி என்கிற அடிப்படையில் வந்து அமைந்து விடுகிறது. ஏன்னா ஒரு தவணையில் அவர் கடனாக அதை பெற்று செலுத்துகிற போது கூடுதல் தொகை செலுத்த நேரிட்டால், நேரடியாக வாங்கும்போது அது குறைவாக இருக்கிறது என்றால் அப்போ அவர் கூடுதலாக செலுத்துவது வட்டி என்கிற அடிப்படையில் அது மார்க்கம் தடை செய்யப்பட்ட வட்டி என்பதை மார்க்கம் எவ்வளவு தடை செய்திருக்கிறதோ, எதை எவ்வளவு கண்டித்திருக்கிறதோ அந்த கண்டனத்திற்குரியவராக அவர் மாறிவிடுகிறார். அப்போ அந்த விலையேற்றத்தை மார்க்கம் தடுக்கிறது. இது அல்லாமல் என்னென்ன விலையேற்றங்கள் இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது, இப்போ சாதாரணமாக இயல்பாகவே நாம் ஒரு விற்பனை கூடம் வைத்திருக்கிறோம், நாம் ஒரு கடை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் இரட்டை விலைகள் வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எப்படியான சூழல் இருக்கும்? இப்போ நாமளே மனம் வந்து ஒருவரை பார்க்கிற போது ஒரு ஏழை இல்லாதவர் என்கிற மாதிரி தெரிகிற போது, அப்போ அவரிடத்துல நாம் குறைத்து நமக்கு லாபமே குறைவாக கிடைத்தாலும் போதும், சில நேரங்களில் அசலாக நாம் என்ன தொகைக்கு வாங்கினோமோ அதை கூட கொடுத்து உதவி செய்யலாம் என்கிற கோணத்தில் ஒருவருக்கு ஒரு விலையும், ஆனால் இதுவே ஒரு செல்வந்தராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் நாம் அந்த மாதிரி அவருக்கு உதவ வேண்டும், அவருக்கு குறைத்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படாது. வேணா வாங்குங்க இவ்வளவு தான் என்கிற மாதிரி பேசுவோம். அப்போ அப்படி இரட்டை விலை வைப்பது மார்க் அடிப்படையில் தடை இல்லை. அதே மாதிரி சில நேரங்களில் நமக்கு தெரிந்தவர், அறிமுகமானவர் ஒரு உறவினருக்கு ஒரு விலையில் தருவோம். அறிமுகமாகாத ஒரு வாடிக்கையாளருக்கு நாம் அவருக்கு ஒரு விலைக்கு தருவோம். மொத்தமாக ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொத்தமாக வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு விலையில் தருவோம், கம்மியாக வாங்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு விலையில் நாம் தருவோம். அப்போ இப்படி எந்த முறையில் நாம் செய்வதாக இருந்தாலும், அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த பொருளுடைய அது இயற்கையாகவே அதனுடைய டிமாண்டு கூடுதலாக கூட இருக்கும். நாம் அந்த ஒரு பொருளை வந்து அந்த ஒரு நேரத்தில் அதிகமான விற்பனை ஒரு தேவை ஏற்பட்டதாக கூட இருக்கும். அந்த நேரத்தில் நாம் பரவலாக இல்லாத போது நாம் ஒரு விலையை கொடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி அதை மற்ற நேரங்களில் அது குறைவாக கூட குறைவான தொகையில் கொடுக்கும். இப்படியான அந்த ஏற்றத்தாழ்வு என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதில் எது தவறு அப்படின்னு சொன்னால், வியாபாரத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு என்பது பதுக்கல் மூலமாக இப்படி வந்துடக்கூடாது. இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குதுல்ல, இது எப்படி தவணை முறையில் வரக்கூடாதோ இது மாதிரி பதுக்கி வைத்து கொண்டு விலையை ஏற்ற வேண்டும் என்கிற காரணத்தினாலே சஹி முஸ்லீமில் இடம்பெறுகிற 3281 செய்தி இங்கே பார்க்கலாம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை மஅமர் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, மணிஹ் தகர ஃபஹுவ ஹாதிவுன், யார் வந்து ஃபகைல லிசை ஃபஇன்னக தஹ்தகிரு, யார் விலையை ஏற்றுவதற்காக வியாபாரம் செய்யாமல் பதுக்கி வைத்துக் கொள்கிறாரோ அவர் குறித்து சொல்லுகிற போது அவர் ஹாதிவுன், அவர் தவறு செய்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த விலையை ஒருவர் ஏற்றுவதற்காக, விலை ஒரு சாதாரணமாக இவ்வளோ விலை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது மக்களுக்கு தேவை என்கிற போது பதுக்கி வைத்தல் என்பது எவ்வளோ பெரிய ஒரு அடிப்படை. அந்த மக்களுக்கு அந்த பொருளை கிடைக்க செய்யாமல் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த வீண் விரயம் ஆவதற்கு, பசி பட்டினியில் வறுமையில் மக்கள் வாடுவதற்கான காரணத்தில் ஒன்று இந்த பதுக்கல்.
தேவையில்லாத பதுக்கல் என்பது அதை உரியவருக்கு உரிய அளவிற்கு உணவுப் பொருள் உற்பத்தியானாலும் தேவையான பொருட்கள் கிடைத்தாலும் கூட அதை ஒருவர் விலையேற்றத்திற்காக பதுக்கி வைக்கிற போது அது உரியவர்களுக்கு கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காமலே போகிற ஒரு சூழல் ஏற்படுவதனால அதை மார்க்கம் அது போன்ற விலையேற்றுவதற்காக பதுக்கி வைத்துக் கொள்வதை மார்க்கம் தடை செய்கிறதை ஒழிய மற்றபடி ஒருவர் வந்து தனக்கு அதை வாடிக்கையாளரும் புரிந்து கொள்கிற போது அந்த விலையை ஏற்றுக்கொள்கிற போது விலையை அவர் தனக்கு தகுந்த மாதிரி நிர்ணயம் செய்து கொள்வதை பொறுத்தவரை மார்க்கத்தில் எந்த தவறும் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். சஹி புகாரியில் இடம்பெற்றிருக்கிற செய்தியை பார்க்கிறோம். 2079வது செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது அல் பை ஆணி விற்பவரும் வாங்குபவரும் பில் ஹயாரி மாலம் எத்த ஃபர்ரக்கா ரெண்டு பேரும் பிரியாமல் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருமே அந்த வியாபாரத்தை பிரித்து கொள்கிற உரிமை என்பது இருவருக்குமே இருக்கிறது. ஃபைன் சதக்கா பையனா அதில் இருவருமே அந்த குறைகளை உண்மை பேசி குறைகள் என்ன இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி நடந்து கொண்டார்கள் என்றால் பூரிக்கலகுமா ஃபி பையுமா அவர்களுடைய அந்த வியாபாரத்தில் வரக்கத்தளிக்கப்படும். இதுவே ஃபைன் கதமா கதபா அதில் குறைகளை வந்து மறைத்து பொய்களை அவர்கள் சொல்லியிருந்தால் அந்த நேரத்தில் முஹிக்கத் பரக்கத்து பையிஹிமா அவர்களுடைய அந்த வியாபாரத்தில் பரக்கத் என்பது நீக்கப்பட்டு விடும் என்கிற அந்த வழிமுறை சொல்கிறாங்க. அப்போ இந்த வாங்கக்கூடியவரும் இருக்கக்கூடியவரும் அவங்க அந்த வியாபாரத்தை இருவருக்குமே பிரியாமல் இருக்கிற நேரம் வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் அவங்க முறித்து கொள்கிற உரிமை இருக்கிறது. அவங்க இப்போ ஒரு ஒரு விலை சொல்கிறாங்க, இதில் என்ன மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னா மறைப்பது என்பது நடந்துடக்கூடாது. பொய் சொல்லி இவ்வளவுக்கு தான் நான் வாங்கினேன் என்கிற மாதிரி சத்தியம் இடுவது அதெல்லாம் பெரும்பாவமாக கூட அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்வதெல்லாம் குறிப்பிடுவதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ பொய் சொல்லுவது அதை வந்து நாம் ஏமாற்ற நினைப்பது அதில் இருக்கிற குறைகளை மறைப்பது இதெல்லாம் நபி அவர்கள் கண்டிக்கிறாங்க. இதெல்லாம உண்மையை சொல்லி இவ்வளவுதான் இது வந்து இவ்வளவுக்கு தான் நான் விற்பனை செய்கிறேன் என்கிற மாதிரி உண்மையை ஒரு ஒரு விலையை அவங்க சொல்லி அதை வாடிக்கையாளரும் புரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதனுடைய குறைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி அவர் விற்பனை செய்கிற போது இந்த அடிப்படையிலான அந்த வியாபாரம் என்பது மார்க்கத்திற்கு உகந்தது தான், தடை செய்யப்பட்டது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ தவணை முறையிலேயோ பதுக்கல் முறையிலேயோ நாம் அந்த விலை ஏற்றம் என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் அதுதான் மார்க்கத்தில் தவிர்க்கப்பட வேண்டியதே ஒழிய இது அல்லாத அந்த விலை ஏற்றங்கள் இறக்கும் அப்படின்றது நாம் அதை நாம் முடிவு செய்து கொள்வது தான். அப்படி அநியாயமான முறையில் ஏற்றுகிறார் என்கிற போது அது ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட்டில் அது அது ஒரு ஒரு கட்டத்தில் அந்த விவரம் வருகிற போது இவர் அந்த வியாபாரத்தை விட்டு தனித்து விடப்படுவார் என்கிற நிலை சூழல் இன்றைக்கு டிஜிட்டலாக எல்லாம் போகிற போது எங்கே எளிமையாக கிடைக்கிறது எங்கே குறைந்த விலையில் கிடைக்கிறது என்கிற தேடல் மக்கள் அந்த பொருளுடைய உற்பத்தியினுடைய விலை எல்லாம் தெரிகிற மிக எளிதாக அறிந்து கொள்கிற வாய்ப்பு மக்களுக்கு இருக்கிறதுனால அப்படி யாரும் கூடுதலாக விற்பனை செய்ய முடியாது, அது அவருக்கு தான் அந்த வியாபாரத்தில் இழப்பை ஏற்படுத்தும் என்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இதுதான் அந்த உரிமையை மார்க்கம் அந்த விலையை நிர்ணயம் செய்கிற உரிமையை வியாபாரிக்கு மார்க்கம் வழங்கியிருக்கிறது. அதில் பதுக்கலோ அல்லது இது போன்ற தவணை முறையில் வட்டி என்கிற அடிப்படையில் ஏற்றி விற்பனை செய்வதை தான் மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். வாஹதாவான இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.